அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது நிலோ சிம்பிள் குக்கிங். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான இஞ்சி சட்னி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இஞ்சி சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். இது நல்ல இஞ்சியை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இது சாம்பார் வெங்காயமும் அதே மாதிரி தான், தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். இஞ்சியும் வெங்காயமும் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போது அது காஞ்ச உடனே ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே வறுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் அது கலர் மாறுற வரைக்கும் வைங்க. வச்சுட்டு இப்போ உளுந்து போட்டுங்க. பொரிஞ்சிட்ருக்கு. நல்ல வாசனை, உளுந்து வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலரும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுடலாம். இப்போது இதில் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா இஞ்சி வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கட்டும். இஞ்சி நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு இஞ்சி. இப்போ வெங்காயத்தை போடலாம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்குங்க. வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ புளியை போட்டு இப்போ ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இது ஆறின உடனே எடுத்து அரைச்சிடலாம். இதில் ஆறின உடனே கொஞ்சம் வெல்லம் அதில் போட்டு எடுத்து அரைச்சிக்கணும். இப்போ வதக்குனதை ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டேன். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க. எப்போதுமே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பண்ணுங்கள். நல்ல ஃபைன் பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் உப்பும், உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் வெல்லமும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் புளிப்பு, உரப்பு, உப்பு, இனிப்பு எல்லாமே கலந்துருக்கு. அது கட்டாயமாக இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி சட்னியை தாளிச்சுக்கலாம். கடுகு, கருவேப்பில, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூட்டு இதை போட்டு தாளித்து எடுத்து அதில் கொட்டிடுறேன். இஞ்சி சட்னிக்கு தேவையானதெல்லாம் வதக்கணும் இல்லையா, அந்த இதுலேயே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுடுறேன். கடுகு நல்லா வெடிக்குது. இப்போது காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் அதில் போட்டுடலாம். பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எடுத்து அதை இஞ்சி சட்னியில் கொட்டேன். இப்போ இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இதில் கலந்துருக்கு. இதை நீங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இதை கட்டாயமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுனாக்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.